ஹாய் படிஸ், நான் தான் இட்ஸ் டாக்டர் ஜெயபாஸ்கர். அண்ட் உங்களை சந்திக்கல, மீண்டும் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. வித் இன்க்ரீஸ் இன் டிபெண்டன்சி பாப்புலேஷன் ரேஷியோ, அதுவும் குறிப்பாக இந்த ஜீடியாட்ரிக் பாப்புலேஷன் சொல்கிற வயசான மக்களுடைய எண்ணிக்கை, அது நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டே இருக்குது. ஆனால் அதோட இந்த தலை சுத்தல் அப்படின்ற எண்ணிக்கையும் அதிகரிச்சிட்டே இருக்குது. உண்மை கரெக்டா? எஸ். நம்ம வீட்டில் பெரியவங்க நம்மகிட்ட தலை சுத்துதுபா அப்படின்னு சொன்னாங்கன்னா, சக்கரை அல்லது ப்ரெஷர் இது ரெண்டையும் நம்ம கட்டாயம் எல்லோரும் இன்றைக்கி பார்த்துடுறோம். பார்த்துட்டு அது ஒருவேளை நார்மலாக இருந்தது வச்சுக்கங்களேன், அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டை நம்ம உதாசீனப்படுத்திடுறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், எல்லோரும் இல்லை பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் நம்ம பண்ணுறோம். இந்த இரத்தமோ இரத்த அழுத்தமோ, அதாவது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரையோ, இது மட்டுமே தலை சுத்தலுக்கு காரணமாக இல்லை, இன்னும் பல காரணங்களும் இருக்குது சரிங்களா. அதாவது மூளை குறைபாடுகள், இல்லது நரம்பியல் பிரச்சனை, அல்லது கண் பிரச்சனை, இல்லது காது பிரச்சனை, இதில் எதுவாக வேணால் இருக்கலாம். என்னடா காதுன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆக தான் இருக்கும். காதுனால தலை சுத்தல் வருமா? ஆமாங்க, காதுனாலையும் தலை சுத்தல் வரும். இப்போது அவங்கக்கிட்ட கேளுங்க, காதில் அதாவது காது எரிச்சலோ, காதுலேருந்து தண்ணியோ, இல்லை சீவடிகிறதோ, இல்லை காது அடைச்ச மாதிரி இருக்கா, காது கேட்கறது கம்மியாக கேட்குதா, தலை பாரமாக இருக்கா, வலி இருக்கா, இதில் ஏதாவது இருக்கா அப்படின்றது கேளுங்க. இதில் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல இஎன்டி டாக்டர், தேவைப்பட்டால் மூளை மருத்துவரும் அல்லது கண் மருத்துவரும் பார்க்கக்கூட நேரிடலாம். சரி, இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது என்ன தெரியுமா? ஒருவேளை உங்கள் தலை சுத்தல் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ எழுந்து உட்காரும்போதோ, இல்லது புரண்டு படுக்கும்போதோ, அல்லது நின்றுட்டுருக்கீங்க குனிஞ்சு செருப்பு போடணும், இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை திருப்புறீங்க, அப்போ தலை சுத்தல் வருதா? நோட் பண்ணி பாருங்கள், இனிமேல் நோட் பண்ணலன்னா. அப்படி ஒரு தலை சுத்தல் வந்தது அப்படின்னா அது காதுனால், குறிப்பாக உள் காதுனால வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆமாங்க, அவங்களுக்கு மருந்தோடு சேர்த்து, மருத்துவர் ஆலோசனையோடய சேர்த்து நான் ஒரு சில சின்ன டிப்ஸ், அதாவது நம்ம உட்காந்துக்கிட்டே செய்கிற மாதிரியான எக்ஸசைசஸை அவங்களுக்கு சொல்லித்தரப்போம். வாங்க, அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அதாவது உங்கள் கண், கண்ணை மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், சைடில் லெஃப்ட் ரைட், இது மாதிரி ஒரு 10 முறை ஒன்றாச்சா. ரெண்டாவது உங்களுடைய தலை, தலையை சும்மா ரொட்டேட் பண்ணுங்க. அதே போல் பின்னாடி சாஞ்சு, இது போல் ஒரு 10. அதுக்கடுத்து உங்களுடைய பார்வையை உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு பொருள், அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பண்ணுறதை பார்த்துக்குங்க, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தலையை மட்டும் திருப்பணும், லைக் திஸ். இது போல் 10 தடவை. அதே போல் திரும்ப தலையை சாய்ச்சி அப்பையும் ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் 10 தடவை. முக்கியமாக உங்கள் கண் ஸ்டேபிளாக இருக்கணும், தலை மட்டும்தான் திரும்பணும். அடுத்து உங்ககிட்ட பேனா எதா இருக்கா? இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஒரு பேனா எடுத்துக்கோங்க. பேனாவை அதாவது உங்கள் மூக்கிலிருந்து 6 இன்ச் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து ஒரு 2 விரல் அளவுக்கு இவ்வளோ தூரத்தில் வச்சுக்கிட்டு, இங்கேருந்து உங்கள் கை எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரத்துக்கு. அதை இது எப்படி பண்ணணும்னா, கண் இந்த பேனாவை மேலேயே இருக்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. பேனா எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் கண் போகணும். இப்படி இது போல் ஒரு 10 தடவை. சரியா? இது எல்லாமே நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே செய்யக்கூடிய எக்ஸசைசஸ். அதுக்கடுத்து ரைட், இப்போது இந்த பேனாவை அப்படியே நம்ம கீழே வச்சிடலாம் சரிங்களா. கீழே வச்சுட்டு குனிஞ்சு இதில் எடுத்துகிட்டு திரும்ப இந்த பக்கம் வச்சு திரும்ப இந்த பக்கம் எடுக்கலாம். இது போல் செய்யலாம். அடுத்து நம்ம நேர்கோடில் அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்தில் காலை வச்சு நடக்கலாம். இன்னொன்று, நின்றுக்கிட்டு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த கடைசியாக சொன்ன 3 எக்ஸசைஸ் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு சொன்ன சிம்பிளான எக்ஸசைஸ் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிலிருந்து கண்டிப்பாக எஃபெக்ட்ஸ் நல்லாவே தெரியும். தேங்க்யூ.